ஹாய் ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதில் புக் பேக் எது, புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரும் இந்த பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் முன்ன மாதிரி வந்து புக் பேக் மட்டும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய ஆன்சரை படித்து வச்சுக்கிறோங்க. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டால் கூட கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். ஸோ பாருங்கள், 3-2 மார்க்கு 4 கொடுத்துருக்காங்க, அதில் 3 எழுதணும். அந்த 4 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில 3 கொடுத்துருக்காங்க, எதேனும் 2 எழுதுனா போதும். 3 படிங்க, அதாவது படிக்காதவங்க 3 படிங்க, படிச்சிருந்தா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு இலக்கணம். இந்த பெரும்பாலும் இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 மார்க்கு தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இதை வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற இதுல இருந்து கண்டிப்பா எல்லா வினாக்களுமே படிச்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, பறவு பிள்ளை நீக்கி எழுதுக, பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக, ஏதேனும் ஒன்றுன்னா பகுபத உறுப்பிலக்கணம் தருக, பெரும்பாலும் பகுபதம் புணர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு. இதை கண்டிப்பாக நம்ம படித்த தெரியணும். ஒவ்வொரு செயல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே படிக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா படித்தாதான் உங்களால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் 2 விடை தருக, 4 மார்க் கொஸ்டின்னு 4 இது கொடுத்துருக்காங்க, 2 எழுதுனா போதும். அதே போல் வந்து உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 எழுதுனா போதும், 3 கொடுத்துருக்காங்க, ஏதேனும் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 எவையும் 3 விடை தருக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாணயம் பாராட்டல், அதுக்கப்புறம் வந்து தமிழாக்கம் தருக, அதுக்கப்புறம் வந்து அணி கேட்பாங்க, அப்புறம் வந்து திணை துறை கேட்பாங்க, கடிதம் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது வந்து 4 மார்க் கொஸ்டின்னு. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் இடையளிக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள், உரைநடை, துணைப்படம், 3 இருக்கக்கூடிய நெடுவினாக்கள். இதில் என்னென்ன நெடுவினாலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பெரும்பாலும் வந்து 1st 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய துணைப்படம், உரைநடை, செய்யுள் இந்த நெடுவினாக்களை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும், அதாவது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸுமே படிங்க. மனப்பாடல் திருக்குறள் கண்டிப்பாக கேட்பாங்க. மற்றும் மனப்பாடல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடல் ஃபுல்லாகவே நம்ம படித்தே ஆகணும். ஸோ படித்து வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.